எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் முத முத பார்க்குறவங்க பதிவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? உன்னோட தட்டு நிறைய தட்டில் ஒரு கிணத்தை வச்சு என்னத்தமோ உருட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. மா, இஞ்சி, ஊறுகாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி செய்யலாம் வாங்க. வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் மிதமாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு இதில் இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கிடணும் சரிங்களா. இப்போ இஞ்சி வந்து நான் நல்ல ஒரு பெரிய துண்டு ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு 50 கிராம் இருக்கும் அது எடுத்துருக்கேன். அதனால் இஞ்சியை போட்டு நல்லா நல்லா வேக வைங்க. எண்ணெயில் நல்லா அது வேகணும். வெந்த பிறவுங்க பிறகு இஞ்சி கொஞ்சம் கலர் மாறின பிறகு கருவேப்பிலையும் பூண்டும் போடுறோம். பூண்டும் அதே அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் தேவையான அளவு வத்தத்தூள், மஞ்சத்தூள், காயத்தூள் சரிங்களா. வத்தத்தூள் எதுக்கு வந்து நம்ம எண்ணெயில் போடுறோம்னா அந்த ரெட் கலர் கிடைக்கிறதுக்காக. இதில் எந்த ஒரு நான் கலர் பொடியை ஆட் பண்ணலை. அதே சமயம் இதுக்கு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து மாங்காய் வந்து பியூர் மாங்காயாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதாவது கலர்ஃபுல்லான பழுத்தது அப்படி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் பழுக்கக்கூடாது சரிங்களா. அதனால் நார்மலாக உள்ள மாங்காய் பழுத்ததும் பச்சையுமாக இருக்கணும். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் வினிகர் ஒரு ட்ராப் போல் ஊற்றிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எதுக்குன்னா கெடாமல் இருக்கும். நம்ம பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மாதம்னாலும் கெடாமல் இருக்கும். வேறு எந்த ஒரு நான் கலரும் போடலை, வெறும் வத்தத்தூளை எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கேன். நான் சொன்ன மெத்தடு படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் சூப்பராக வரும். அது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுங்க பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு வருதுல, இதுதான் கரெக்டான பதம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன் சரிங்களா. கரெக்ட், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாங்கான்னு சொன்னாலே நாக்கில் அப்படியே எச்சில் ஊறும். அப்படி தானே, பருப்பு குழம்புக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் இது பண்ணது. ஆனால் வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணி போடுறோம். வீடியோவை தயவுசெய்து முழுசாக பாருங்கள். ரொம்ப குட்டி வீடியோ தான், பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஊறுகாய் செய்வாங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நீங்களும் செய்து பாருங்கள்.